Hi friends, welcome to Tamil Beauty Angel. Friends, இப்ப நம்ம பார்க்கிறது பாத்தீங்கன்னா ஒரு tan removing scrub பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க friends, இந்த வீடியோஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி like and subscribe பண்ணுங்க. உங்க friend ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க friends, வீடியோஸ்க்குள்ள போலாம். Friends, பாத்தீங்கன்னா இப்ப பயோடிக் தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த tan removing scrub வந்து எங்க வீட்ல வந்து எங்க பாப்பா இருக்காங்க. அவங்க வந்து tan problem இருக்கு. அதனால வந்து அவங்க கடையில purchase பண்ணிட்டு வந்திருக்காங்க. சித்தி, இதை நீங்க ரிவ்யூ போடுங்க அப்படின்னு பாப்பா சொன்னாங்க. அதனால வந்து இதை நம்ம கண்டிப்பா நம்ம ரிவ்யூ போடணும். பாப்பா வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரப்பு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பு நல்லா இருக்கு. அதுவும் இல்லாமல் ஃபேஸ் வந்து பாப்பா பண்ணியிருந்தா நல்லா பிரைட்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பப்பாயாவில் வந்து செஞ்சுருக்காங்க. பப்பாயாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்லாவே கலர் கொடுக்கக்கூடியது. அதுவும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஆல் டைப் ஸ்கின் காரங்களும் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 50 ml தான். சாரி, பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து 50 g தான் போட்டிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து லிக்விட் பேஸில் தான் இருக்குது. பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் திக்கான ஸ்க்ரப்பாக தான் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ், காமிச்சிடுறேன். இந்த மாதிரி திக்கான பதத்துக்கு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபேர்னஸ் கிடைக்குது அப்படின்றாங்க பாப்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டேன் வந்து ஜாஸ்தியாக வந்து இப்போ வந்து வெயிலில் போகிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகிடுதுன்னா நம்ம லிப்ஸ் பகுதியில் மட்டும் ஒயிட்டாக இருக்குது. நம்ம நோஸ்க்கு மேலே ஐக்கு மேலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல் கலர் வந்து வந்துடுது. அதனால் வந்து டேர்ன் ரிமூவிங்கோசர் தான் பாப்பா இது வாங்கியிருந்தாங்க. அப்பா ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பிரைட்டாகவே இருந்துச்சு, நல்லாயிருக்கு. சித்தி, நீங்கள் இதை ரிவ்யூ கொடுங்கன்னு பாப்பா சொன்னாங்க. அதனால் வந்து நான் இது வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். இது பப்பாயா பொறுத்த வரைக்கும் நீங்கள் பப்பாயா சோப்பு யூஸ் பண்ணியிருப்பீங்க. பப்பாயாவில் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு ஃபேஷ் ஒரு பார்லரே போனீங்கனாலும் உங்களுக்கு ஃப்ரூட்லன்னு பார்த்தீங்கன்னா பப்பாயா கிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். பப்பாயாவை பொறுத்த வரைக்கும் ஃபேர்னஸ் உங்களுக்கு நல்லாவே கொடுக்கும், உங்கள் க்ளோவை நல்லாவே எடுத்து கொடுக்கும். அந்த மாதிரி இதில் வந்து ஸ்க்ரப்பு பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுற ரேட்டாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா 75 rupees மட்டும்தான். இது வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்குது. நான் என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் கீழே வந்து லிங்க் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் வந்து யூஸ் பண்ணேன். நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லா ஒரு பிரைட்னஸ் கிடச்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணும்போது அதே மாதிரி ஸ்க்ரப்புன்னு நீங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து மைல்டாக தான் நீங்கள் வந்து மசாஜே கொடுக்கணும். லைட்டாக தேய்ச்சா போதும். நீங்கள் வந்து ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா ஸ்கின் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகும். நல்லா ஸ்கின் டேமேஜ் ஆகாத அளவுக்கு நல்லா மைல்டான மசாஜ் போட்டு ஒரு 5 minutes வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்க்ரப்பு வந்து கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கும், கொஞ்சம் குறைன்னு இருக்கிறதுனால அது வந்து நம்ம போட்டு அழுத்தி தேய்ச்சோம்னா வந்து நம்ம இன்னும் ஒயிட் ஆகிடுவோன்ற இது இருக்க வேணாம். ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் மைல்டாக பண்ணி பாருங்கள். அதுக்கேற்ற வந்து நம்ம ஃபேர்னஸும் கிடைக்கும், நம்மளுக்கு க்ளோவும் கிடைக்கும், நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும். ஸ்க்ரப்பை பொறுத்த வரைக்கும் மைல்டாக யூஸ் பண்ணி பழகிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது வந்து இந்த ஸ்க்ரப்பு பார்த்திங்கன்னா ஆல் டைப் ஸ்கின் காரங்களும் வந்து போடலான்னு இதிலேயே சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு என்னென்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வேறு வேறு வீடியோஸோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.